எங்க வந்திருக்கோம்னா ஸ்ரீ வாசுதேவன் மஹாலுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் பார்க்க வந்திருக்கோம். வாங்க என் கூட சேர்ந்து நியூ ஜேகே கேட்டரிங்கோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போலாம். வாங்க மக்களே வாங்க. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வெல்கம் கேர்ள்ஸ் நம்மள வெல்கம் பண்றாங்க. சானிடைசர் கொடுத்துட்டு நம்மளுக்காக மாஸ்க் கொடுக்குறாங்க. ஹைஜீனிக்கா நம்மள வெல்கம் பண்றாங்க. பன்னீர் தெளிச்சு சந்தனத்தோட குங்குமத்தோட ஸ்வீட்ஸோட ஃப்ளவர்ஸோட நம்மள க்யூட்டா வெல்கம் பண்றாங்க. அப்படி வெல்கம் பண்ணி முடிச்சோடனே சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்காக கார்வின் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வா வெஜிடபிள்ஸ்ல என்ன அழகா பண்ணியிருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்குங்க. வாங்க நம்ம ரிசப்ஷன் ஹாலுக்கு போகலாம். ரிசப்ஷன் ஹாலுக்கு முன்னாடி ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெல்கம் ஜூஸ் வச்சுருக்காங்க. வெல்கம் ஜூஸ் செம்மையாக எம்மையாக இருந்தது. வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சுருந்தாங்க, செம்ம கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஃபில்டர் காஃபி டீ ஹார்லிக்ஸு எல்லாமே இருந்தது. ஆனால் நம்ம அண்ணா போடுற ஃபில்டர் காஃபி இருக்கே, ஆஹா செம்மையாக எம்மையாக இருந்தது. நல்லா கொதிக்க கொதிக்க சூடாக கொடுத்தாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் நல்லா சாப்பிட்டேன், பஞ்சு மிட்டாய் வாங்கினேன், நல்லா எம்மியாக இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். எல்லா கிட்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தாங்க நானும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க நம்ம ரிசப்ஷன் ஹால் போகலாம். பொண்ணு மாப்பிள்ளையும் எல்லா ஃபேமிலிஸோடு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பிளெஸ்ஸிங்ஸோடு அவங்க என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க நம்ம எதுக்கு வந்தோம், நம்ம சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்றதுக்காக டைனிங் ஹால் போகிறோம். டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க, சும்மா தெரிக்க விட்டுதுங்க ரஷ்ஷு. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்துட்டாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் குமார் சார் வந்து இங்கே போடு அங்கே போடுன்னு நம்ம பாய்ஸை தெரிக்க விட்டுட்டுருக்கிறார். நம்ம பாய்ஸை பார்த்தீங்களா, நல்லா ஹைஜீனிக்காக ஆங்கிலோஸோட செஃப் கேப் போட செம்மையாக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. நல்லா எல்லாருமே அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். கிச்சனில் பார்த்தீங்களா, ஆஹா செம்மையாக ஃப்ரை பண்ணிட்டுருக்காரு நம்ம சார். நம்மளோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரை பண்ணி லைவாக கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே சூடாக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. வாங்க நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம், அப்புறம் ரிவ்யூ கேட்கலாம், எல்லாமே பார்க்கலாம். வாங்க என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மேம். ஹாய். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு மேம். என்ன என்ன சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன டிஷ் பிடிச்சிருக்கு? ஃப்ரம் த ஸ்டார்டிங் எனக்கு வச்ச ப்ரிப்பரேஷன், அதாவது நம்ம நார்மலாக பஃபே சிஸ்டம் நம்மளே டேஸ்ட் பண்ணி எடுப்போம்ல, எனக்கு அந்த சாம்பிள் வச்சு ரொம்ப பிடிச்சது. ஒவ்வொரு பைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது அதை சாப்பிட்டாலே நம்ம மொத்த இதுவுமே கவர் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா வெரைட்டியும் நல்லா இருந்தது, ப்ரெசன்டேஷன் பண்ணினதும் நல்லா இருந்தது, நீட்டாக ரொம்ப எல்லாமே ஓவரால் ஃபோர். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இது வரைக்கும் நான் வேற எதுலையும் நான் ட்ரை பண்ணினது இல்லை, ஸோ இதில் நான் ட்ரை பண்ணேன். ப்ரோ எஸ்பெஷலி எனக்கு ஸ்டார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தீங்களா, அது நல்லா வேணும். அந்த பன்னீர் தந்தூரி சம்திங் அந்த மாதிரி பண்ணலாம், அது எல்லாமே வேற எங்கேயும் நான் ட்ரை பண்ணேன். ஆ சார், ஸ்டார்டிங்கே சொன்னேன், சர்வீஸ் நல்லா இருந்தது. ஸோ எதனா மிஸ் ஆயிருந்தா கூட டக்குன்னு வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. ஐ திங்க் new JK contractors, so I'll suggest someone also. Thank you. Overall, I'll rate out of 10, I'll be rating 9. One for the improvements. Thank you, sir. Thank you. Thank you. ரெண்டுமே பக்கா டேஸ்ட்ல இருந்தது. நான் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணேன்.
அடுத்து என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து ஊத்தாப்பம் வச்சுருக்காங்க. நிறைய ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பெப்பர்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக வந்தது, நல்லா கொதிக்க கொதிக்க லைவாக நம்மளுக்காக அங்கே சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு கார சட்னி வச்சுருந்தாங்க. அந்த கார சட்னியோட அந்த ஊத்தாப்பம் செம்மையாக இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே வந்து நம்மளுக்காக வெஜ் பிரியாணி வச்சுட்டாங்க. நம்ம ருமாலி ரொட்டியும் நம்மளுக்காக வந்து பன்னீர் பட்டர் மசாலா, நம்ம கேட்ரிங்கில் ஸ்பெஷல் மசாலாங்க. அந்த பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு சொன்னால் தெரியாதுங்க, சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அவ்வளோ ஒரு எம்மியாக இருக்கும். பாருங்க நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி வச்சுருந்தாங்க. வெஜ் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போடுவாங்க பாருங்கள். அந்த ப்ரெட்டு ஃப்ரை வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. அந்த வெஜ் பிரியாணியோட அந்த ப்ரெட்டையும் வச்சு அந்த ரைத்தாவும் வச்சு சாப்பிடும் போது வேறு டேஸ்ட்டுங்க. மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவல் கொடுத்ததுங்க அந்த வெஜ் பிரியாணி. நான் பலூனை மிஸ் பண்ணிட்டேங்க. வாங்க நம்ம பிரதர் பாருங்கள் க்யூட்டாக வந்து நம்மளுக்கு பலூனை கொடுத்துட்டு போகிறாரு நம்ம அலெக்ஸ் ப்ரோ. அடுத்து என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிஸ்மில்லா பாத் வச்சுருந்தாங்க. பிஸ்மில்லா பாத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு பொரியலுங்க. அது வந்து வேர்க்கடலை முந்திரி தேங்காய் போட்டு அப்படி இருக்கும் ஒரு கேரளா ஸ்டைலில் அந்த பொரியலோட அந்த பிஸ்மில்லா பாத் சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ சிப்ஸோட நம்ம அந்த பிஸ்மில்லா பாத் வேறு லெவலில் இருக்கும். அந்த காம்பினேஷன் அதையும் செம்மையாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் அப்படி ரெண்டும் சேர்ந்த மாதிரி செம்மையாக இருந்தது. நம்மளுக்காக வந்து அர்த்தினா வைக்கிறாங்க, பட்டர் கர்ட் ரைஸ் வைக்கிறாங்க. நம்ம ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மோர் மிளகா ட்ரைன் வச்சுட்டாங்க. அடுத்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வத்த குழம்பு ஊற்றுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் 65 வச்சுருந்தாங்க. அப்படி சாப்பிட முடியலங்க, பெரிய வாய் வேணும் அதுக்கு, நம்மளுக்கு வேறு சின்ன வாயா, அதனால் உள்ளே போகல. அதனால நான் கடிச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சாஃப்டாக செம்ம சூடாக இருக்கோங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்காக லைவாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம கேட்ரிங்கில் வந்து சுட சுட கொடுத்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக தாங்க சாப்பிட்ணும், என்ன தான் ஹேசியாலாம் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்குற பொருள் வந்து சுட 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 நம்ம கேட்ரிங்கில் கொடுத்துட்ருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்ப்ரிங் ரோல் பார்த்திங்கன்னா அது மேலே இருக்கிறதே வந்து அப்படியே ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த ஆனியன் பார்த்திங்கன்னா ஆஹான்ற மாதிரி இருக்கும். அந்த டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிடும் போது மேலே மொறு மொறுன்னு உள்ளே அப்படியே ஜூஸியாக அப்படி இருக்கோங்க. அந்த டொமேட்டோ கெச்சப்போட செம்ம எம்மியாக இருக்கும். நம்ம குட்டி குட்டி சமோசா சாப்பிடும் பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டில் இருந்து உள்ளே இருக்கிற மசாலா ஆஹா அப்படி இருந்தது. நான் சாப்பிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். அடுத்த நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பன்னி 65 நான் திருப்பியும் பார்த்தீங்களா பாய்ஸை கூப்பிட்டு டே இன்னும் கொஞ்சம் கொடுங்கடான்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது, சூடாக இருந்தது. அதனால நான் திருப்பியும் ஒன் மோசம் வாங்கி சாப்பிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் நம்மளுக்காக தக்காளி ரசம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவியோட அந்த ரசம் சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அந்த ரசத்தோடு நம்ம எந்த ஒரு காரமாக ஒரு தொக்கு மாதிரி சாப்பிட்டா அது ஒரு சூப்பராக இருக்கும். அந்த பொரியலோடு சாப்பிட்டோம், அப்படி ஒரு ஃபீல் கொடுத்தது, செம்மையாக இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அப்பளம் வச்சுருந்தாங்க. அந்த அப்பளம் பார்த்திங்கன்னா அங்கே மொறு 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 மொறுன்னு இருந்ததுங்க. அப்பளத்தோட ரசம் சாதம் சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சு. நம்ம அப்பளத்துக்கு மேலே சாதத்தை ரசம் சாதத்தை அப்புறம் பொரியல் இந்த அவியல் எல்லாத்தையும் வச்சு அப்படி ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து சாப்பிடும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நம்ம சாப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. அது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அப்படி உள்ளே அனுப்பும் போது எல்லா டேஸ்ட்டும் கலந்து செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்பெஷல் கர்ட் ரைஸுங்க, பட்டர் கர்ட் ரைஸ். அதில் அந்த வத்த கொழும்போடு அந்த மோர் மிளகா அந்த மேங்கோ பிக்கில் வச்சு ஒரு 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 கலவையாக சாப்பிடும் போது நம்ம வெள்ளெல்லாம் வேணாம், ஸ்வைன் அப்படியே உள்ளே போயிடும். ஏன்னா அதில் பட்டர் கர்ட் ரைஸ்லங்க, பட்டர் தான் நாங்கள் அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர் மிளகாவோட செம்மையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்வீட்டோடு ஆரம்பித்தோமோ அப்படியே ஸ்வீட்டோடு இந்த மெனுவை நம்ம க்ளோஸ் பண்ணாங்க.
நமக்கு ரசமலாய் வச்சுருந்தாங்க இல்லையா, இன்னொன்று வாங்கி நான் சாப்பிட்டேன். ஆஹா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரசமலாய் ஜூஸியாக இருந்தது. ஏன்னா நம்ம ஹோம் மேட் இல்லையா, அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி நான் கை கழுவிட்டு அழகாக அடுத்த கவுண்டருக்கு போயிட்டாங்க. அடுத்த கவுண்டரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக வந்து கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஆர் கட் ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரூட்ஸ் வச்சுருவாங்க நம்ம கேட்ரிங்கில். 6 ஃப்ரூட்ஸ் வச்சுருவாங்க, அது செம்மையாக இருக்கும். எல்லாமே சாப்பிட்டு இந்த மெனூஸை வந்து செம்மையாக நான் என்ஜாய் பண்ண, ஃப்ரூட்ஸை சாப்பிட்டோன்னே அப்படியே வயிறுலாம் கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு அப்படி இருக்கும். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து என்ன ஐட்டம்னு போய் பார்த்தா, அடுத்து என்ன, ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமை நம்ம மிஸ் பண்ணுவோமா? ஐஸ்கிரீம் கிட்டே போயிட்டோங்க. ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக அப்கட் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க, அது வாங்கினோம் நம்ம. நல்லா செம்மையாக இருந்தது, நல்லா சாப்பிட்டேன். நல்லா ஜில்லு குழு 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 குழுன்னு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக ஸ்வீட் பீடா வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்வீட் பீடாவில் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து அழகாக நம்மளே எடுத்து அப்படியே டபுக்குன்னு வாயில் போட்டுக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி அன்னைக்கான மெனுவை நான் சூப்பராக முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோவில் இருந்த இந்த மெனூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், எனி ஃபங்க்ஷனாக இருந்தாலும், நீங்கள் இந்த மெனூஸை ஆர்டர் பண்ணனா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர்ஸை, நியூ ஜேகே கேட்ரர்ஸ், கேட்ரிங் குமார் சாரோட நம்பரோ மேனேஜர்ஸோட நம்பரோ அவைபிளாக இருக்கும். நீங்கள் எனி டைம் எப்போனா நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஓவர் லைக்ஸ் தான் நாங்க அடுத்தடுத்து போட போற வீடியோஸ்க்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப் திரு அண்ட் டேடி, பை.